அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கான ஒரு சில ஸ்டடி டிப்ஸ், அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ண ஸ்டடி டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து நிறைய பேருமே வந்து டவுட்டாக கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, படிக்கவே வந்து கடுப்பாக இருக்குது, படிக்க கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக செய்கிற போது நமக்கு வந்து போர் அடிச்சிடும். இப்போது நம்ம வந்து ஒரு புக்கை வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிற போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டைம் படிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு குறையும். அதே நம்ம வந்து மூணாவது தடவை படிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது, நமக்கு வந்து அந்த மனசு வந்து கேட்கவே கேட்காது. அந்த புக்கை எடுத்து படிக்கணும் அப்படின்னாலே அப்போ அப்புறம் படிச்சுக்கலாம், இப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது புக்கை தான் வந்து நம்ம மனசு தேடி போகுமே தவிர, அந்த புக்கை வந்து எடுத்து படிக்கவே நமக்கு வந்து தோணவே தோணாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க கடுப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த சப்ஜெக்டை மூடி வச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடுங்க. ஸோ நாளைக்கு அந்த சப்ஜெக்டை பார்த்துக்கலாம், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையோ இல்லாட்டி உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கோ அப்போ வந்து நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம், அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம், அதாவது நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போயிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம், டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் வெளில அவுட்டிங் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சாப்பிட்டு தூங்கிடுங்க, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கடுத்து திரும்ப எடுத்து வேறு சப்ஜெக்ட் படிங்க, அதே சப்ஜெக்ட் படிக்காமல் வேறு சப்ஜெக்ட் படிங்க, நாளைக்கு எடுத்து அந்த சப்ஜெக்டை திரும்ப படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து ஒரு சிலர் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து காலையில் கம்பேர் பண்ணுவாங்க, என்னோடய ஃப்ரெண்டு வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் படிக்கிறாங்க, என்னால் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு வந்து இந்த கம்பேரே வந்து இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட மெமரி பவர் வேறையாக இருக்கும், இல்லை அவங்களோட கெப்பாசிட்டி வேறையாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து காலைல 5 மணிலேருந்தோ 4 மணிலேருந்தோ நைட்டு 11 மணி வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். அவங்க படிக்கிறாங்களா இல்லை சும்மா வெறுமனைக்கே வந்து புக்கை வச்சிட்ருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து யாரும் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 15 மணி நேரத்தை படிக்கிறதுல ஒரு 15 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வந்து 10 மணி நேரத்துலேயே கூட படிப்பீங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இத்தனை மணி நேரம் புக்கை வச்சுட்டு உக்காண்ட்ருக்காங்க, அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. உங்கள் டைம் என்னவோ அதுதான், காலைல 6 மணிக்கு எந்திரிச்சாலும் ஓகே, நைட்டு 9 மணி வரை படித்தாலும் ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் படிக்கிற டைமை வந்து நம்ம கரெக்டாக படிக்கிறோமா, மைண்ட் டைவர்ஷன் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நம்மளோட மைண்டை செலுத்தாமல் ஃபுல் ஃபோக்கஸாக படிக்கிறோமா அப்படின்றது தான் முக்கியம். 5 மணி நேரம் படித்தாலும் ஓகே, ஃபுல் ஃபோக்கஸாக ஃபுல் ஃபோக்கஸோட புக்கில் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது. எக்ஸாம் ஒரு சிலர் வந்து எக்ஸாம் எழுதுகிற போதெல்லாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே திரும்பியே பார்க்க மாட்டாங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்களே அப்படின்றதே பார்ப்பாங்க, பக்கத்தில் யாராச்சும் வந்துட்டு போனாங்களா அப்படின்றத கூட தெரியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் முக்கியமாக வந்து குரூப் 4 விட குரூப் 2 மெயின்ஸ் அப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. குரூப் 2 மெயின்ஸ் அப்போல்லாம் வந்து பக்கத்தில் யார் வராங்கன்றது கூட நமக்கு வந்து தெரியாது, நமக்கு வந்து டைமே இருக்காது, ஃபுல்லாக எக்ஸாம் எழுதிக்கிட்டே தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்களை வந்து தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க படிக்கிற விஷயத்தில் இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து தமிழில் 96 மார்க் வாங்குறாங்க, என்னால் வந்து 90 தான் வாங்க முடியுது, 80 தான் வாங்க முடியுது அப்படின்ற விஷயத்தை மட்டும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி அவங்க வந்து 170 வாங்குறாங்க, அவுட் ஆஃப் 200 170 வாங்குறாங்க ஒவ்வொரு டெஸ்ட்லேயும், என்னால் வந்து 150-160 தான் வாங்க முடியுது அப்படின்னும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கவே கூடாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டை வந்து என்றைக்குமே வந்து ஒரு போட்டியாகவே நினைக்காதீங்க. அவங்க எவ்வளோ மார்க் வேணாலும் வாங்கிட்டு போடும், நமக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி இருக்க போகிறது கிடையாது, என்றைக்குமே வந்து ஒரு வேகன்சி இருக்க போகிறது கிடையாது, நமக்கு வந்து பல்காக வேகன்சி தான் இருக்கும். இந்த நமக்கு குரூப் 1 தவிர்த்து மற்றதெல்லாம் வந்து குரூப் 1லையுமே வந்து ஒரு வேகன்சிலாம் எப்பயுமே இல்லை, கூட தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் எப்படி வந்தாலும் ஓகே, 200 கொஸ்டினுக்கு கொஸ்டின் எப்படி வந்தாலும் ஓகே, என்னால் வந்து 185 எடுக்க முடியும்,
இல்லை 190 எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டார்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த செல்ஃப் டார்கெட் தான் நீங்கள் வச்சுக்கணுமே தவிர்த்து, என் ஃப்ரெண்டு 170 வாங்குறான், இன்னொரு ஃப்ரெண்டு 180 வாங்குறான், என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டைமை வந்து நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களோட மனசை வந்து நீங்களே வந்து புண்படுத்திக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்காம, நான் வந்து எந்த கொஷின் கொடுத்தாலும் ஓகே, நான் வந்து 190 எடுக்க போகிறேன், 200-190 எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கோலை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கோலை நோக்கி நீங்கள் ஓடணுமே தவிர்த்து, ஸோ அவங்க இவ்வளோ வாங்குறாங்க, இவங்க இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே கம்பேர் பண்ணிக்கூடாது. உங்களால் 190 இப்போ வாங்க முடியலனாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அந்தளவுக்கு வந்து உங்களே வந்து நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்னால் இப்போ வந்து 180 தான் வாங்க முடியுது, இல்லை 170 தான் வாங்க முடியுது அப்படின்னா, அப்போ இன்னும் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க? சயின்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் படிக்கணுமா? அப்போ வந்து சயின்ஸை படிக்கிறதுல நீங்கள் வந்து ஆர்வம் செலுத்தணும், ஓகேங்களா? அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பாலிட்டியில் ஆர்டிக்கலில் நம்ம வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னா, அந்த பாலிட்டி ஆர்டிக்கலில் நீங்கள் படித்து இந்த மார்க்கை எப்படி கூட்டணும் அப்படின்றத தான் யோசிக்கணுமே தவிர்த்து, அவங்க இவ்வளோ வாங்குறாங்க, இவங்க இவங்களை இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத வந்து நினச்சி என்றைக்குமே வந்து நினச்சிடவே கூடாது. ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டிஎன்பிசி படிக்கிறவங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் எனக்கு அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தோன்ற ஸ்டடி டிப்ஸை நான் வந்து சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தா அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.